தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வந்த கேலோ இந்தியா போட்டிகள் நிறைவு பெற்றது. 6வது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய 4 மாவட்டங்களில் நடைபெற்று வந்தது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 19ஆம் தேதி சென்னையில் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து போட்டிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. இருப்பினும் பெரும்பான்மை போட்டிகள் சென்னையிலேயே நடைபெற்றது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் மொத்தம் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து 18 வயதுக்குட்பட்ட பிரிவில் சுமார் 6000 மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகளும் 1600 மேற்பட்ட பயிற்சியாளர்களும் பங்கேற்றனர். இந்த ஆண்டு 27 பிரிவுகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஸ்குவாஷ் அறிமுக விளையாட்டாக இடம்பெற்றது. இந்த நிலையில் 10 மேலாக நடைபெற்று வந்த கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு பெற்றது. இதில் கடந்த ஆண்டு 8வது இடத்தை பெற்ற தமிழ்நாடு அணி இந்த ஆண்டு 2வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு அணி 2வது இடம் பிடித்துள்ளது. அதன்படி 38 தங்கம், 20 வெள்ளி, 39 வெண்கலம் என மொத்தம் 97 பதக்கங்களை வென்று தமிழ்நாடு அணி தங்கத்தின் அடிப்படையில் 2வது இடம் பிடித்துள்ளது. இதுபோன்று 56 தங்கம், 48 வெள்ளி, 53 வெண்கலம் என மொத்தம் 156 பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா அணி முதலிடம் பிடித்துள்ளது. அதேபோல் 35 தங்கம், 22 வெள்ளி, 46 வெண்கலம் என மொத்தம் 103 பதக்கங்களுடன் ஹரியானா அணி 3வது இடம் பிடித்தது.